உண்ணாவிரதம் மேற்கொண்ட பொதுமக்களை சந்திக்க சென்ற அமைச்சர் பொன்முடிக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே உள்ள சித்தலிங்கமடம் ஊராட்சியை இரண்டாக பிரித்து டி எடப்பாளையம் என்ற பெயரில் தனி வருவாய் கிராமம் உருவாக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் பொன்முடியின் தொகுதிக்குட்பட்ட இந்த ஊராட்சியை இரண்டாக பிரிப்பதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிட சித்தலிங்கமடம் கிராம மக்கள் மறுத்துவிட்ட நிலையில் அமைச்சர் பொன்முடியே களத்தில் இறங்கி கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்றார். கொட்டு மலையில் வந்த அமைச்சரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சரமாரியாக கேள்வியை எழுப்பியதால் மக்களுக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த விவகாரத்தை எதிர்கட்சியினர் அரசியலாக்குவதாக அமைச்சர் சொல்ல அங்கிருந்த அதிமுக காரர் ஒருவர் உங்க கட்சிக்காரர் தான் போராட்டத்தை ஏற்பாடு செய்தார் என்று சொல்லி பகீர் கிளப்பினார். அப்படி யாரும் செயல்பட்டால் அவரை கட்சியிலிருந்து நீக்கி நானே நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறி அங்கிருந்து ஆவேசமாக கிளம்பிவிட்டார் அமைச்சர். ஆளும் கட்சியினரே அமைச்சருக்கு எதிராக போராட்டத்தை கிளப்பி விடுகிறார்கள் என்ற பேச்சு விழுப்புரம் திமுக வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது. அரசியலுக்காக செய்கிற தவிர்த்தம் தயவு செய்து மனசாட்சி உள்ளவர்கள் தயவு செய்து இந்த வருவாய்த்துறை கவுன்சிலர் பதவி ஒட்டு நீக்கிறது கடுமையா. ஓகே.